சிலது வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூடியூப்பில் எப்படி நம்ம லைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து லைவ் எப்படி நம்ம போகிறது, நம்மளது வந்து பார்த்தோம்னா எப்படி லைவ் போகிறது, இது பார்த்தா கரெக்டாக இருக்குமா, குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் அந்த எல்லா டவுட்டுமே கம்பல்சரி பார்த்தா கிளியர் ஆகிடும். அது இல்லாமல் நிறைய பேர் அதாவது சேனல் வந்து பார்த்தா மானிட்டேஷன் பார்த்தா எனபிள் ஆனதுக்கப்புறம், ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆன் பண்ணி லைவ் போடுறதுன்னு தெரியல ப்ரோ, நான் லைவ் போட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் லைவில். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கறோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து லைவ் போடுறன்னு கூட சொல்லித்தர மாட்டாங்க. அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா லாஸ்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது அதாவது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோவை லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தோன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம போட போகிற லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா தான். நம்ம எந்த ஒரு தேர்ட் அப்ளிகேஷன் வச்சு நம்ம போட போகிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்தால் தான் நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, இதில் வந்து நீங்கள் லைவ் போகிறது மூலிமா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைவ் போடுவாங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோன்னு கூட எடுத்துக்கோங்க. உங்கள் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல ப்ரோ, நான் நிறைய வீடியோ பார்த்தேன் ஆனால் எனக்கு இப்போ வரையுமே யாரும் ஒழுங்காக சொல்லலை. நானும் நிறைய பேர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவுமே சுத்தமாக புரியல ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் இருந்தேன். ஓகே, போக போக தான் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. ஓகே, அது எப்படி அப்படின்னா நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் போயிடணும். யூடியூப்பில் போயிடுங்க. ஓகே, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மூணாவது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட போகிறோம். ஓகே, அதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். கோ லைவை டச் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமராவோட ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், அப்படின்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம லைவ் தானே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வந்தால் கொடுப்பானுங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன டச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுற பேக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாமல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை தான் டச் பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் என்ன ப்ளே ஆகுதோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் போட போகிறோம். இப்போ அதாவது கேமிங் சேனலுக்காக தான் நான் முக்கியமாக அந்த லைவ்ன்ற விஷயமே நான் கொண்டு வந்தேன். அதனால தான் கேமிங் சேனல்ஸ் எல்லாமே ஃபோனில் என்ன வியூ வருதோ அதை தான் நம்ம லைவாக போடுவோம். அதனால் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கிங்க. ஓகே, அதை டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். என்னடா ஆப்ஷன் ஏதோ புதுசாக வந்த மாதிரி இன்னும் சொல்கிறா அப்படின்னா பப்ளிக்கு கீழே கேம் டைட்டில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்க அதாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அதை ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ணுறீங்க அதாவது ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் சரி பப்ஜி இருந்தாலும் சரி எந்த ஒரு கேம் இருந்தாலும் அந்த ஒரு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து எல்லா கேமும் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க. நான் ஃப்ரீ ஃபயர் மட்டும் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஸ் ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரணும் ப்ரோ, அதாவது அது மூலிமா தான் யூடியூபர்ஸ் எல்லாமே சம்பாதிப்பாங்க. அது ஒரே ஒரு காரணத்தில் தான் அந்த ஆடுன்ற ஒரு விஷயமே, அந்த ஒரு எப்படி நம்ம அதை எனபிள் பண்ணுறது அது சொல்லு ப்ரோ, அதுதான் ப்ரோ எனக்கு தெரியல, அது எனக்கு தலை வலிக்குது ப்ரோ, அது ஒன்று மட்டும் சொல்லு ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் டவுட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம டச் பண்ணோம். அதை டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து விளக்கமாக வந்துருக்கும். அதாவது இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னு கேட்டால் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு பண்ணுங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் கீழே வந்து லொகேஷன் ஆப்ஷன் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலோ சாட், அதாவது நம்ம லைவ் போடும்போது நம்மளுக்கு சாட் வந்து பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே
சேனல் மெம்பர்ஷிப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி தனியாக கொடுத்துருக்கானுங்க. அது இல்லாமல் மானிட்டைஸ் எனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிங்க, நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஓகே பண்ணணும் நினச்சா பண்ணிங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போயிடுச்சா ஒரு நிமிஷம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனேபிள் பண்ணியாச்சு, உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்லலாம். இப்போ டெம்பிள் ரன் நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போகிறோம்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கோப் அப்படின்ற ஒரு லேண்ட்ஸ்கேப் அந்த ஒரு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃபோனை திருப்பி நம்ம லைவ் போடணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபோனை ஸ்ட்ரைட்டாக வச்சு லைவ் போடணுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். தம்ப்நெயில் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது சின்ன சின்ன யூடியூபர்லேருந்து பெரிய யூடியூபர் வரையும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த ஒரு வீடியோ மூலமா உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச லைக் கண்டிப்பாக கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். யாராவது யூடியூபர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லா தெரிஞ்ச யூடியூபர்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.